வெல்கம் டு அறிவுக்கான ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா அலர்ஜியால் குழந்தைகளுக்கு ஒரு மாஸ்மாவை தடுக்க வீடியோவை பாருங்கள் ஸோ இது மட்டும் இல்லை இந்த மாதிரி குழந்தைகள் ஆரோக்கியம் சம்பந்தமான பல விஷயங்கள் வந்து என்னோட சேனலில் இருக்குது என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு தமிழ் பேபி கேர் டிப்ஸ் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான உங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிற மாதிரியான பல தகவல்களை அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் இல்லை வீடியோ வீடியோக்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்க வாட்ஸ்அப் போலவே டெலிகிராம் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணுவீங்களா அப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கேட்குற டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம குரூப் லிங்க் கொடுத்திருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஆஸ்மாய் நோயானது பரம்பரை நோய் அல்ல அதிகப்படியான குழந்தைகளுக்கு இருவதற்கு முக்கியமான காரணம் அலர்ஜி தான் மலையும் குளிரும் மாறி மாறி கண்ணாம்பூச்சி ஆடிக்கொண்டிருக்க மருத்துவமனைகளில் மக்கள் கூட்டம் காரணம் லேசான துறளோ சில டிகிரி அதிகமான குளிரோ கூட ஒத்துக்கொள்ளாத பலருக்கு சாதாரண சளி இருமலில் ஆரம்பிக்கும் அப்படியே தொண்டையில் கீச் கீச் என சத்தமும் சேர்ந்து கொள்ளும் அடுத்த கட்டமாக சுவாசிப்பதில் சிக்கல் உண்டாகி மூச்சு திணறலும் உண்டாகும் விசிலை விழுங்கியது போல மூச்சுவிடும் போதெல்லாம் விசில் சத்தம் தேர்ந்து ஒழிக்கும் தூக்கம் தொலையும் பசி மறக்கும் எப்போது சரியாகும் என உடலும் மனமும் அழும் சு சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த அனுபவம் நரக வேதனை அதுதான் ஆஸ்மா குழந்தைகளுக்கு ஆஸ்மா இருப்பதை பல பெற்றோர்கள் தாமதமாகவே கண்டுபிடிக்கிறார்கள் நோயின் தீவிரம் அதிகரிக்கும் போது குழந்தையின் பேச்சு திறமை பாதிக்கலாம் அதாவது வாக்கியங்களாக பேசிக்கொண்டிருந்த குழந்தைகளின் பேச்சு நோயின் பாதிப்பால் வார்த்தைகளை குறையும் கோபமும் பதற்றமும் அதிகரிக்கும் ஒருவித எரிச்சல் மனநிலையில் இருப்பார்கள் இன்றைய சூழ்நிலையில் குழந்தைகள் பலருக்கு ஆஸ்மா நோய் தாக்கம் ஏற்படுகிறது மாசடைந்த சுழலும் தூசியும் அலர்ஜி போன்றவைகளாலும் எண்ணற்ற குழந்தைகள் ஆஸ்மா நோயின் தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள் அவர்கள் உபயோகிக்கும் படுக்கை அறை பொருட்கள் போன்றவற்றை சுத்தமாக வைத்துக் கொண்டால் ஆஸ்மா நோய் தாக்காமல் பாதுகாக்கலாம் என்கிறார்கள் குழந்தை நல மருத்துவர்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஆஸ்மா நோய் பரம்பரை நோய் அல்ல அதிகப்படியான குழந்தைகள் பருவ ஆஸ்மா நோய் அலர்ஜியால் ஏற்படக்கூடியது உதாரணமாக பூக்களின் மகந்த தூள்கள் வீட்டு தூசி அஹ் கழிவு போன்றவற்றால் இது ஏற்படுகிறதாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த குழுக்களின் இந்த ஆஸ்மா தாக்குகிறது குளிர் காற்று வாசனை புகை போன்றவற்றாலும் வைரஸ் நுண்கிருமிகள் மூலம் ஏற்படும் நோய் தொற்றாலும் இது ஏற்படக்கூடும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆஸ்மா நோய் ஏற்படாமல் இருக்க சுத்தமாக வீடுகளை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் புகைப்பிடிப்பவரின் அருகில் தூசி படியும் இடங்களிலும் குழந்தைகளை விளையாட அனுமதிக்க வேண்டாம் நாய் பூனை போன்றவற்றின் முடிகளாலும் கூட அலர்ஜி ஏற்பட வாய்ப்புள்ளது சில குழந்தைகளுக்கு சத்து குறைவினாலும் ஆஸ்மா ஏற்பட வாய்ப்புள்ளது என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மேலும் இது போல தகவலை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்ற சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்மலையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க